ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது ஜாதிமொழி வளர்ப்பு 1 இயர் சேலஞ்சை வந்து எபிசோட் 7. எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் வரும், இந்த 1 டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது நேற்றே கொடுக்க வேண்டிய வீடியோ, என்னால் கொடுக்க முடியல, சாரி. நேற்று இங்கே சரியான மழை, ஸோ அதனால் என்னால் ஃபெர்டிலைசர் எதுவும் செடிக்கு கொடுக்க முடியல. நான் மண்டே கொடுக்காமல் டியூஸ்டே தான் கொடுத்தேன் ஃபெர்டிலைசர் வந்து. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா மாட்டு கோமியம் தான், கோமியம் எடுத்து வச்சுருக்கு. ப்ளஸ் அதோட வந்து மாட்டு எருவு. ஆக்சுவலாக அதை வந்து இதாக இல்லாமல் எருவு வந்து காய வச்சு ட்ரை ஆக்குனது தான் நம்ம எப்பயுமே செடி கொடுக்கணும், அப்போ தான் அது நல்ல உரமாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக மாட்டோட இதை வந்து நீங்கள் டைரெக்டாக மாட்டு சாணம் வந்து கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரை ஆக்கி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் பீஸ் பீஸாக வச்சுருப்போம். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். இது பீஸ் ஒரு பீஸ் வந்து 3 ரூபீஸ் வரும், எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் உடச்சி வச்சுக்கிட்டேன். இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கோமியத்தோடு இதை வந்து கலந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நொதிக்க விட போகிறேன். நொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியில் டைலூட் பண்ணி நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இது பண்ணும்போது 2-3 டேஸ்க்கு முன்னாடி, இதை நொதுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் மழையே கிடையாது, பிளான் பண்ணி பண்ணியாச்சு. சரி, வேறு வழி இல்லை, இந்த ஃபெர்டிலைசர் நம்ம டிசைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ தண்ணி எதுவும் செடிக்கு கொடுக்காமல், மொதல் நாள் செடிக்கு கொடுக்காமல், மறுநாளும் செடிக்கு கொடுக்காமல் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். நான் மழைனா மேக்ஸிமம் லிக்விட் ஃபெர்டிலைசரை அவாய்ட் பண்ணிடுவேன். இது வந்து நீம் பவுடர், வேப்பம் புண்ணாக்கு, அதை வந்து 2 கைப்பிடி அளவு, எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்கக்கூடாது. மழை நேரம், ஸோ நம்ம எதாவது ஃபெர்டிலைசர் கொடுத்து வேறு எதுவும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் நீம் பவுடர் கொஞ்சோன்னு 2 இது கலந்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படியே நொதிக்க விட்டுருங்க. இதை அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியில் டைலூட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து மூடி வச்சுருங்க, ஓப்பனாக வைக்காமல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்கன்னா தான் நல்லா நொதிச்சு வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளந்து கிளறி விட்டுட்டு கையில் வந்து பிசைஞ்சிங்கன்னா அந்த இது வந்து எருவு வந்து அப்படியே மசிஞ்சிரும். மசிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் டைல்யூட் பண்ணி செடிக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக செடிக்கு கொடுக்கும்போது வீடியோ வந்து சரியாக கவர் ஆகலை. நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதில் வச்சு எடுப்பேன். ஸோ அது வந்து சரியாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் வச்சுட்டனால எனக்கு அந்த செடியில் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது வீடியோ கவர் பண்ண முடியல, சாரி. இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 1 லிட்டர் தான் இருக்கும், 1 லிட்டர் கொஞ்சம் தான் கூட இருக்கும். இதை வந்து நம்ம 25 லிட்டர் பக்கெட்டில், 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சு அதில் தான் டைலூட் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணியில் கலக்கக்கூடாது. இது நிறைய செடிகளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம செடிக்கு வந்து ஒரு 5 மக்கு தான் கொடுத்தேன், மிச்சத்தை வந்து மற்ற செடிகளுக்கும் கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கொடுத்துட்டேன். கொஞ்சம் இறங்க அப்சர்வ் பண்ண அதுக்கப்புறம் கொடுங்க. அப்போ தான் கீழே வரையும் அந்த சாறு வந்து இறங்கும். பாருங்கள் நம்ம செடியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.